Amazon, Netflix போன்ற OTT தளங்களின் பயன்பாடு சமீபத்தில் அதிகரித்துள்ளது நாம் அறிந்ததே. திரையரங்குகள் செயல்படாத நிலையில் மக்கள் தற்போது தங்கள் பொழுதுபோக்கிற்காக OTT தளங்களையே பெரிதும் பயன்படுத்தி வருகின்றனர். அனைத்து வகைமையிலும் வெப்சீரிஸ்கள் உருவாக்கப்படுகின்றன என்றாலும் த்ரில்லர் வகைமை வெப்சீரிஸ்களையே பலரும் விரும்பி பார்க்கின்றனர் என்கிறது ஒரு தகவல். தமிழ் வெப்சீரிஸ்களை காட்டிலும் இந்தி மற்றும் பிறமொழி வெப்சீரிஸ்கள் பலராலும் விரும்பி பார்க்கப்படுகின்றன. அவ்வகையில் ஜம்தாரா, பஞ்சாகத், பாதாள் லோக் போன்ற சீரியல்கள் சமீபத்திய ஹிட்லிஸ்டில் உள்ளன. விராட் கோலியின் மனைவி அனுஷ்கா சர்மா தயாரித்திருக்கும் பாதாள் லோக் என்ற வெப்சீரிஸ் சமகால இந்திய அரசியலை துளியும் அச்சமின்றி விமர்சித்திருக்கிறது. இந்திய மக்களிடம், குறிப்பாக வட இந்திய மக்களிடம் ஊறி போயிருக்கும் சாதிய பாகுபாட்டின் உச்சக்கட்ட அவல நிலையினை இது எடுத்து பேசியிருக்கிறது. மதவாத கட்சிகளின் அருவருக்கத்தக்க முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட்டிருக்கிறது பாதாள் லோக். முதல் சீசனில் 9 எபிசோடுகளாக பிரித்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எபிசோடும் 40 முதல் 45 நிமிடங்கள் வரை ஓடக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஓடும் இந்த வெப்சீரிஸில் எங்குமே திரைக்கதை தொய்வோ சோர்வோ இல்லை. 7 மணி நேர கதையினை சொல்ல துவங்கும் முன் மிக தெளிவாக பாதாள் லோக்கில் வரும் மனிதர்கள் எப்படியானவர்கள் என முதல் எபிசோடின் முதல் காட்சியே தெளிவாக நமக்கு விளக்குகிறது. ஸ்வார்ப்லோக், தர்த்திலோக், பாதாள் லோக் என 3 அடுக்குகளை கொண்ட மக்களால் இயங்குகின்றன வடமாநிலங்கள் என்கிறது கதை. ஸ்வார்ப்லோக் மேல்தட்டு வர்க்க மக்கள், தர்த்திலோக் நடுத்தர வாழ்விலை கொண்ட மக்கள், அடுத்ததாக பாதாள் லோக், இவர்கள்தான் இந்த வெப்சீரிஸின் ஆன்மா. திரைமறைவு குற்றங்களை செய்கிறவர்களை மட்டுமே பாதாள் லோக் வாசிகளாக சித்தரிக்கவில்லை இந்த வெப்சீரிஸ். ரயில் நிலையங்களில் ரயில் பெட்டி எலிகள் போல் வாழும் ஆதரவற்ற மக்கள், அருந்த பட்டம் போல் இந்திய சாலைகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள், கிராமங்களில் ஆதிக்க சாதியால் துன்புறுத்தப்படும் பட்டியலின மக்கள் என தீபகற்ப இந்தியாவை அனைத்து கோணங்களிலும் பதிவு செய்திருக்கிறது பாதாள் லோக். டெல்லியை மையமாக கொண்டு செயல்படும் முக்கிய தொலைக்காட்சி ஒன்றின் ஊடகவியலாளர் சஞ்சீவ் மெஹ்ரா, அவரை கொலை செய்ய மாஸ்டர்ஜி என்பவரது தலைமையில் கபீர், விஷால் தியாகி, டோப் சிங், சீனி என 4 பேர் டெல்லி வருகின்றனர். அவர்களில் ஒருவர் திருநங்கை. கபீர் கார் திருடன், மற்றொருவன் 45 கொலைகளை செய்த அதிபயங்கர கொலைகாரன். இந்த 4வரின் கொலை முயற்சி முதல் எபிசோடிலேயே தோற்று போகிறது. இவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் சஞ்சீவ் மெஹ்ராவை கொல்ல வந்த காரணத்தை பின்னோக்கி சென்று விசாரித்தால் நீங்கள் சற்றும் கணிக்க முடியாத சுவாரஸ்யங்கள் கிடைக்கும். இந்த கொலை முயற்சி வழக்கை விசாரிக்க டெல்லியில் இருந்து குற்றவாளிகளின் கிராமங்களை தேடி பயணிக்கும் காவல்துறை அதிகாரியாக ஜெய்தீப் நடித்திருக்கிறார். ஹாதிராம் என்ற கதாபாத்திர பெயரில் வரும் இவர்தான் கதையின் மைய நூலை அறுபடாமல் கடைசி வரை நூர்த்தவர். இவருக்கு உதவியாக வரும் காவல்துறை அதிகாரி இஸ்வாக் சிங், இம்ரான் அன்சாரி என்ற இந்த கதாபாத்திரம் மிக முக்கியமானது. ஒரு இஸ்லாமியர் காவல்துறையில் எத்தனை நேர்மையான, பெருந்தன்மையான மனிதராக வளம் வந்தாலும் அவர் மீது பூசப்படும் மதச்சாயமும் மக்களின் அடிப்படைவாத பார்வையும் எப்படி இருக்கிறது என அழுத்தம் திருத்தமாக பதிவிடுகிறார்கள் இந்த வெப்சீரிஸின் இயக்குநர்கள் அவினாஷ் அருண் மற்றும் புரோஷோத் ராய். இவர்களில் அவினாஷ் அருண் மலையாளத்தில் வெளியான த்ரிஷ்யம் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளரும் கூட. கதையில் வரும் ஒரு அரசியல் தலைவருக்கு பாஜ்பா என பெயரிட்டு நேரடியாகவே ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைமையை விமர்சித்திருக்கிறது பாதாள் லோக். பட்டியலின மக்களின் காவலன் என சொல்லிக்கொள்ளும் பாஜ்பாய் பட்டியலின மக்களின் வீடுகளுக்கு சென்று உணவு அருந்துகிறார். ஊடகங்களுக்கு முன் அப்படி செய்யும் அவர் திரைமறைவில் கங்கை நீரில் குளிக்கிறார் என காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக கங்கை நீர் அடைக்கப்பட்ட கேன்கள் அவர் செல்லும் இடமெல்லாம் கொண்டு செல்லப்படுகின்றன. சென்சார் தலையிட்டால் அவ்வப்போது திணறும் இந்திய படைப்பாளிகளுக்கு OTT என்பது வரம். இங்கு எந்த சென்சார் பிரச்சனையும் இன்றி ஒரு படைப்பாளி தன்னுடைய கருத்துக்களை பேச முடிகிறது. அதற்காகவே இந்த OTT தளங்களை கொண்டாடலாம். சிங், குஜ்ஜர், சௌத்ரி என நேரடியாக இனக்குழுக்களின் பெயர்களை குறிப்பிட்டே பேசியிருக்கிறது இப்படம். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை 10 பேர் கொண்ட ஆதிக்க கும்பல் பாலியல் கொடுமை செய்யும் காட்சி நம் இயலாமையை சுட்டிக்காட்டுகிறது. நம்மை அறியாமல் தலைகுனிய வைக்கிறது அந்த காட்சி. நம்முடன் சமகாலத்தில் சக மனிதர்களாக வாழும் ஒரு தரப்பை இப்படி கொடுமை செய்வது எந்த வகையில் நியாயமாகும் என கேட்க வைக்கிறது. ஒரு படைப்பிற்கு கதை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு அதன் கதாபாத்திர வடிவமைப்பு முக்கியம். அவ்வகையில் எந்த ஒரு படைப்பிலும் சில கதாபாத்திரங்கள் நம் மனதில் நின்றுவிடும். அதே போல பாதாள் லோக் வெப்சீரிஸில் வரும் பெரும்பாலான கதாபாத்திரங்கள் ஆழமான விவாதத்திற்கு பிறகே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எனலாம். ஊடகவியலாளர் சஞ்சீவின் மனைவியாக வரும் ஸ்வாஸ்திகா முகர்ஜியின் கதாபாத்திரம் சிறப்பான ஒன்று. கணவன் தன்னிடம் நேர்மையாக இல்லை என அறிந்த தருணம் கோபத்திலோ ஆற்றாமையாலோ தடம் மாற நினைக்கும் அவர் ஒரு நொடியில் உடைந்து அழுகிறார். இல்ல, என்னால தப்பு பண்ண முடியாது என சொல்லி அழும் அவர் தனிமையின் வழியை அவர் வளர்க்கும் நாய்கள் மீது காட்டும் அன்பால் சரி செய்ய முயல்கிறார். நாய்கள் மீதான அவரது பாசத்திற்கும்
45 கொலைகள் செய்த விஷால் தியாகியின் கதாபாத்திரத்திற்கும் இயக்குநர்கள் போட்டிருக்கும் முடிச்சி அத்துணை நுட்பமானது. விஷால் தியாகி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அபிஷேக் பானர்ஜி. முதல் எபிசோடில் வரும் நால்வர் கூட்டணியில் சீனி எனப்படும் திருநங்கை கதாபாத்திரம் நுட்பமானது. பிளாஷ்பேக்கில் ரயில் நிலையம் ஒன்று காட்டப்படுகிறது. ராமர் கோவில் கட்டுவோம் என தலையில் காவி துண்டுகளை அணிந்து கொண்டு செல்லும் ஒரு கும்பல் ரயிலில் மாமிசம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இஸ்லாமியர் ஒருவரை அடித்து கொலை செய்கிறது. ஐயா, அது வெறும் சிக்கன் தான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என கத்திக்கொண்டே அவர்கள் இறந்து போகின்றனர். அந்த கூட்டத்தில் தொலைந்து போகும் ஒரு சிறுவன் பாலியல் துன்பங்களுக்கு ஆட்பட்டு திருநங்கையாக மாறி இறுதியில் சிறைக்கு செல்லும் நிலை உருவாகிறது. பாதாள் லோக் வெப்சீரிஸின் சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் பின்னணி என்ன என்பதோடு அல்லாமல், அப்படி ஒரு கதாபாத்திரம் உருவாக அவனது தனிப்பட்ட வாழ்வில் நடந்த முக்கிய சம்பவம் என்ன என்பதையும் விவரித்து சொல்கிறது. டோப்சிங் எப்படி சாதிய அடக்குமுறையால் ஆயுதத்தை கையில் எடுத்தான் என பேசுகிறது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குரலாகவும் பாதாள் லோக் வீரமுடன் முழங்கியிருக்கிறது. பக்த பிரகலாதன் கதையில் வரும் ரண்ணிய கசிபு வதத்தினை விஷால் தியாகியின் கதாபாத்திரத்துடன் பொருத்தி காட்சிகளை கோர்த்தது சர்வதேச தரத்திலான கதை சொல்லல் பாணி. இப்படியெல்லாம் ஒரு படைப்பை உருவாக்கினால் சர்ச்சை எழாமல் இருக்குமா என்ன? கூர்கா இன மக்களை இந்த தொடரில் இழிவுபடுத்தியதாக கூறி டார்ஜிலிங் பாஜக எம்பி ஒருவர் கடந்த மே மாதம் புகார் அளித்தார். இக்கதையில் உத்தரப்பிரதேசத்தில் அமைச்சராக உள்ள ஒருவர் சாலைகளை திறந்து வைக்கும் புகைப்படம் நாளிதழில் வெளியாகியிருக்கும். அந்த புகைப்படத்தில் இருக்கும் ஒருவர் பாஜக எம்எல்ஏ. நிஜத்திலும் அதே போன்று ஓபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் சாலைகளை திறந்து வைக்க எம்எல்ஏ நந்த்கிஷோர் குர்ஜார் அவரின் பின்னால் நிற்பார். பாதாள் லோக் சீரீஸிலும் நந்த்கிஷோரின் புகைப்படம் இடம்பெற்றிருக்கும். இது தொடர்பாகவும் பாதாள் லோக்கின் தயாரிப்பாளர் அனுஷ்கா சர்மா மீது புகார் கொடுக்கப்பட்டது. குர்ஜார் இன மக்களை தவறாக சித்தரித்து விட்டதாகவும் பிரச்சனைகள் எழுந்தன. பாதாள் லோக்கின் ஒளிப்பதிவாளர் குழு அசுர உழைப்பை கொட்டியிருக்கிறது. டெல்லியினை எந்த நிறத்தில் காட்ட வேண்டும், கதையுடன் தொடர்புடைய பிற கிராமங்களை எந்த டோனில் காட்ட வேண்டும் என ஒவ்வொரு பிரேமிலும் மெனக்கெடல் தெரிகிறது. இக்கதையில் வசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. போலீஸ் விசாரணையில் ஒருவர், ஐயா நாங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனோட எலிங்க ஐயா என்கிறார். நிராகரிப்பின் விரக்தியில் நாய்களை வளர்க்கும் டாலி, நான் வளர்க்கும் நாய்களுக்கு நான் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஆறுதலே நான் வளர்க்கும் நாய்கள் தான் என்கிறார். திருநங்கை உறுத்தி தன் காதலனிடம் அழுது கொண்டே, நான் இப்படி பணம் பணம்னு சேர்க்கறது எல்லாம் உனக்காக தாண்டா, ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு உன் கூட வாழ நினைக்கிறேன் என்கிறார். இப்படி நுணுக்கமான மனித உணர்வுகளை வசனமாக எழுதி நம்முள் ஆழமாக கடத்தியிருக்கிறது சுதீப் சர்மாவின் குழு. இப்படி எட்டு திசையிலும் மனித உணர்வுகளை, சமகால இந்திய அரசியலை, மதவாதத்தை, சாதிய சீர்கேட்டை உடுக்கையடித்து பேசியிருக்கும் இந்த வெப்சீரிஸ் சினிமாவாக உருவாகியிருந்தால் திரையரங்கை அடைந்திருக்கும் வாய்ப்பு குறைவுதான். ஆனால் ஓடிடியில் இது சாத்தியமாகியிருக்கிறது. படைப்பு சுதந்திரத்தை எது முழுமையாக உறுதி செய்கிறதோ அதுவே கலைக்கான அசல் தளம். வரும் காலங்கள் இப்படியான அசல் தளங்களை நோக்கி முன்னகரட்டும்.